வைகை ஆற்று நீர்வரத்து கால்வாயில் கழிவுகள் கலந்து தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதால் அதனை சீர் செய்து தருமாறு ஊர் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட எஸ்பி கோட்டை கிராமத்திற்கு பார்த்திபனூரில் இருந்து வரும் வைகை நீர் மாங்குடி பேரையூர் வழியாக எஸ்பி கோட்டை வந்தடைகிறது. பேரையூர் அருகில் வைகை ஆற்று நீர் வரும் வரத்து கால்வாயில் கோழி கழிவுகள், மீன் கழிவுகள், குப்பைகள் மற்றும் மருத்துவ கழிவுகளை கொட்டி தீயிட்டு இருப்பதனால் எஸ்பி கோட்டைக்கு வரும் வைகை நீரில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு கண்மாய் வயல்வெளிகளில் பாயும் தண்ணீரினால் தொற்று நோய் பரவும் வாய்ப்பிருப்பதாக ஊர் பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து தொற்று நோய் பரவாமல் இருக்க தக்க நடவடிக்கை எடுத்து தங்கள் ஊருக்கு வரும் வைகை ஆற்று நீர்வரத்து கால்வாயினை சீர் செய்து தருமாறு மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். பல தடவை எங்கள் கால்வாயில் வர வரத்து நீர் கால்வாயில் வர கழிவுகளை கொட்டி நாங்கள் பல தடவை முறையிட்டிருக்கோம். அதிகாரிகள்னா கலெக்டர் வந்தாங்க, அவங்கள்ட்ட முறையிட்டிருக்கோம். அவங்க முறையிட்டு அந்த இடத்த வந்து பார்த்து அது குப்பையை கொட்டக்கூடாதுன்னு சொல்லியும் பேரையூர் பஞ்சாயத்துலேருந்து அத்துமீறி கொட்டுறாங்க. வைகையில் தண்ணி மழை நீர் வெள்ளப்பெருக்கெடுத்து வரதுனால குப்பை கழிவுகள், கோழி கழிவு, மருத்துவ கழிவு அனைத்தும் எங்கள் கிராமத்து கம்மாய்க்கு போகுது. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பன்றிகள் அதில் தான் சுவாசம் பண்ணு. அந்த நீர் தான் எங்களுக்கு உபயோகத்துக்கும் வயக்காட்டுக்கு வாய்க்கால் எல்லாம் பயிர்களுக்கு பாய்ச்சறதுக்கு பாத்திரங்கள் இருக்கு மட்டும் அந்த தண்ணியை தான் நாங்கள் எடுக்கிறோம். இதனால் கொடூரமான சூழ்நிலை எங்கள் ஊர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதிகாரிகள் எந்த கவனத்துக்கு கொண்டு போய் சரியான எங்களுக்கு பரிசீலனை கிடையாது. ஆனால் இந்த எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 150 குடும்பங்கள் இருக்கு. 150 குடும்பங்கள்லையும் வசிக்கும் மக்கள் வந்து பூரா பாமர மக்கள், எல்லாம் வறுமை கோட்டுக்கு இருக்கிறாங்க. எங்கள் ஊரே வந்து ஒரு நோயினால அவதிப்படுற சூழ்நிலையில் வந்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காலம் இந்த மாதிரியே தான் வந்துருந்துச்சு. அதே நிலைமை எங்களுக்கு வந்திருக்குன்னு எங்கள் பயமாக இருக்கு. இதை மாவட்ட ஆட்சியர்களும் தமிழக அரசும் எங்களுக்கு வந்து தகுந்த நடவடிக்கை எடுத்து இந்த குப்பை கழிவுகளை அகற்றி எங்கள் கிராமத்தை காப்பாற்றும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.